சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் வாரச்சந்தையில் திமுகவினர் கடை ஒன்றுக்கு 200 ரூபாய் வசூல் செய்வதால் வியாபாரிகள் கடும் வேதனைக்குள்ளாகியுள்ளனர். ஏத்தாப்பூரில் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரச்சந்தைகள் நடைபெறுவது வழக்கம். இங்கு ஆத்தூர், புத்திர கவுண்டம்பாளையம், வாடப்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் கடையை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதற்காக பேரூராட்சி நிர்வாகம் கடை ஒன்றுக்கு 25 ரூபாய் மட்டும் வசூலித்து வந்தது. இந்நிலையில் வாரச்சந்தையை குத்தகைக்கு எடுத்துள்ள திமுக பிரமுகர் கடை ஒன்றுக்கு 200 ரூபாய் தரும்படி மிரட்டி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கடந்த காலங்களுக்கும் சேர்த்து பணம் கேட்பதாக வியாபாரிகள் குமுறுகின்றனர். திமுகவினரின் வசூல் வேட்டையால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். ஒரு வாரம் 2 வாரம் இல்ல 52 வாரம் கொடுக்கணும். என்னிட்டே ஏன்னா